வாரத்திலே நான் யாக்கோபை குறித்த சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் தியானித்த சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆதார வசனத்தை நீங்கள் ஒரு விசை வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30:43 வசனத்தை தயவுசெய்து வாசியுங்கள். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். யார் இந்த மனுஷன் அப்படின்னு கடந்த வாரத்துல நான் சில காரியங்களை சொல்லி வந்தேன். அந்த மனுஷனுடைய குணங்கள் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இங்கே வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் திரளான ஆடுகளுக்கும் வேலைக்காரருக்கும் ஓட்டங்களுக்கும் கழுதைகளுக்கும் சொந்தக்காரனானான். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த மனுஷன் எப்படி இவன் விருத்தி அடையிறதுக்காக ஒரு ஊருக்கு வந்தான் இல்லையா, அந்த ஊருக்கு எப்படி வந்தான் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, அவனே சொல்கிறான், ஒரு கோலும் வெறும் கையுமாக இந்த ஊருக்கு வந்தேன். அல்லேலூயா. வெறும் கையோடு வந்தவன், ஓடி வந்தவன். எப்படி வந்தவன்? அண்ணன் கொன்றுவானோன்னு பயந்து தன் மாமனார் வீட்டுக்கு ஓடி வந்தவன். மாமனார் பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி ஒரு மோசமான மாமனார் தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியாது, உலகத்திலே பார்க்க முடியாது. அவ்வளோ மோசமான ஒரு மாமனார். நான் எப்படி அவன் மோசமான மாமனார்ன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். கடந்த வாரம் நான் கடைசியாக சொல்லும்போது மாமனார் வீட்டுக்கு அப்போ தான் வந்திருக்கிறான். வந்த உடனே இவன் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மாமனார் வந்து சொல்கிறாரு, நீ பயங்கரமாக நல்லா வேலை செய்கிற, நீ நல்லா வேலை செய்கிறியே, என் மருமகனாக இருக்கிறதுனால சும்மா என்ன செய்ய முடியாது, உங்ககிட்ட நான் வேலை வாங்க முடியாது, உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் தன் மாமனார்கிட்ட கேட்ட ஒரு காரியத்தை வாசிக்க ஆரம்பிப்போனுமா. தயவுசெய்து 29:15 வாசிங்க பாப்போம். 29:15 வாசியுங்கள். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். அந்த காலத்துடைய திருமண வழக்கத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இது ஏன்னு புரியும். இப்பெல்லாம் பொண்ணு வீட்டார் மாப்பிளைக்கு சொல்லுங்க, என்ன வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. பொண்ணு வீட்டிலேருந்து 100 சவரன்னாக ஒரு 5 லட்சம் ரூபா பணம் இதெல்லாம் வாங்கினாதான் மாப்பிள்ளை என்ன செய்கிறான், கல்யாணமே கட்டுறான். அதாவது இப்போல்லாம் வந்து மாப்பிள்ளைய விலைக்கு வாங்குறாங்க, ஆனால் அந்த காலத்தில் பொண்ணை தான் என்ன செய்யணும், விலைக்கு வாங்கணும். பொண்ணுக்கு கல்யாணம், அதாவது எந்த அந்த ஓரியன்டல் கல்ச்சரில் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்ணுக்கு பணம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும், பெண் யாருக்கு வேணுமோ அவன் பணத்தையும் பொருளையும் சொத்தையும் கொண்டு வந்து பெண் வீட்டில் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போனோம். அப்படி மட்டும் இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மால் ஒருத்தனும் கல்யாணம் பண்ண மாட்டான், எல்லாம் கட்ட பிரம்மச்சாரியாகவே தான் இருப்பான் வாழ்க்கை ஃபுல்லாக. ஏன் அப்படின்னா அம்புட்டு திறமை இன்னைக்கு ஆம்பளைங்களுக்கு என்ன கிடையாது, கிடையாது. அல்லேலூயா. அப்படியாவது சொன்னாவது நம்ம ஆளுங்க ஒழுங்காக உழைப்பாங்கன்னு நினைக்கிறேன், தண்ணி அடிக்காமல் போகாமல் வராமல். இன்றைக்கி எல்லாம் மாப்பிள்ளை வீட்டில் அம்மா பொண்ணு வீட்டிலேருந்து தரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு பொண்ணு வீட்டில் வாங்குற காரு, பொண்ணு வீட்டில் வாங்குற பைக்கு அதில் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், எவனும் சம்பாதிக்கிறதில்ல, சம்பாதிக்கிறத சேர்த்து வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற மாப்பிள்ளைங்கள்லாம் பொண்ணுக்கு கொடுத்து கட்டிட்டு வரணும்னு நினைக்கணும். பொண்ணு எதா வந்து தரும், நம்ம என்ன செய்யணும், வாங்கிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு என்ன செய்யப்படாது
எனக்கு ஆம்பளையா நம்ம சம்பாதிச்சு கூட என்ன செய்யணும், ஆளணும்னு நினைக்கணும். அல்லேலூயா. செய்யாத உங்ககிட்ட சொல்லலை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் பாஸ்டர் மாமா, நாங்கள் தான் போய் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோம். பாஸ்கர் மாமா தான் போய் எனக்கு பொண்ணு கேட்டார், கேளுங்க அவர்கிட்ட வேணாம் எதாவது பேசினாரான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் அப்படி இருந்தால் ஆசீர்வாதம். எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே சொல்லுவார், என் பையனுக்கு நான் வந்து ஈசாக்கு பொண்ணு எடுத்த மாதிரி தான் என்ன செய்வேன், எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஈசாக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு அப்பா வந்து ஆள் அனுப்பும் போது தன்னுடைய உச்சிதமான எல்லா காஸ்ட்லியான பொருளையும் கொடுத்து பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி, இந்த லாபான்கிட்ட தான், லாபான்கிட்ட போயிட்டு என்ன செஞ்சாங்களாம், உங்கள் சகோதரியை ஈசாக்கு மனைவியாக கொடுக்கணும் அப்படின்னும் போது இந்த பொருளெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அன்றைக்கு இரவு தங்கி சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாம் பெரிய செல்வந்தன் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொத்தை கொடுத்து வேலைக்காரனை அனுப்பி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான். ஈசாக்கும் பெரிய பணக்காரன் தான், ஆனால் யாக்கோபை அனுப்பும்போது பொன்னையும் பொருளையும் யாக்கோபுக்கு என்ன செய்ய முடியல, கொடுத்து அனுப்ப முடியல. ஏன்னா யாக்கோபை திருட்டளவாக என்ன செய்கிறான், அனுப்பி வைக்கிறான். இப்போது பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா யாக்கோபு கூட ஒரு 10-20 பேர் போகணும், பாதுகாவலுக்கு சேவகர்கள் போகணும், நிறைய ஒட்டகங்கள் போகணும், எல்லாம் போகணும். ஆனால் யாக்கோபு ஒட்டகத்து மேலெலாம் வரல, எப்படி வர்றான், நடந்து கால்நடையாக ஓடி வர்றான் அவங்க அண்ணனுக்கு பயந்து. இப்படி ஒட்டகமெல்லாம் போயிருக்குன்னு தெரிஞ்சா பின்னாடியே யார் வந்துருவா, ஏசா வந்துருவான். ஆனால் அப்பா சொல்கிறாரு, மகனே நீ போய் உனக்கு பெண் எங்கே கொள்ளு, லாபான் வீட்டில் கொள்ளு, பொண்ணு எடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். யாக்கோபு நினைச்சிருவான், அட பாய் மனுஷா, உமக்கு உங்கள் அப்பா நிறைய சொத்தாக செஞ்சார், கொடுத்து பொண்ணு எடுக்க சொன்னார். அப்போ சொல்லியிருப்பார், நீ போய் உன் மாமன் வீட்டில் வேலை செஞ்சு என்ன செய், பொண்ணை சம்பாதித்துக்கொள். ஒன்று, அந்த காலத்து மரபுபடி பணம் கொடுத்து பொண்ணு வாங்கணும், அப்படி இல்லைன்னா 7 வருஷம் அடிமையாக வேலை செஞ்சு என்ன செய்யணும், பொண்ணு எடுக்கணும். இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, யாக்கோபு நேரே வருகிறான், நேரே தன் மாமன் வீட்டுக்கு வந்த அன்னையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவங்க மாமனாராக ஒரு நாள் கேட்குறாரு, எதுக்கு இப்போ வேலை செய்கிற பயங்கரமாக, என்னடா வேலை செய்ய பயங்கர ஹார்ட் ஒர்க்கராக இருக்கிறீ, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு ஒன்று அவன் சொல்கிறான், எனக்கு ராகேல் வேணும். யார் வேணும், உங்களுடைய ரெண்டாவது மகள் எனக்கு திருமணத்துக்கு வேணும், அதுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்ய போகிறேன், 7 வருஷம் வேலை செய்ய போகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல வேலை செய்கிறவன் அப்படின்றத நீங்கள் நல்லா கவனிக்கணும். சரி, அந்த வசனத்தில் 29 இப்போ நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் 7 வருஷங்கள் வேலை செய்து முடித்த உடனே தன் மாமனார்கிட்ட போய் சொல்கிறான், என்னுடைய 7 வருஷங்களை நான் என்ன செய்து விட்டேன், முடித்து விட்டேன், உன்னுடைய மகளை எனக்கு என்ன செய்யுங்க, கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். மாமனார் வீட்லேயே தான் இருக்கிறான். நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே வயலில் வேலை செய்கிறாங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த யாக்கோபு யாரை நேசித்தான்னு, ராகேலை நேசித்தான் அப்படின்னு. ஆனால் 7 வருஷம் அவன் இந்த ராகேலுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஒரு வேளை இந்த காலத்து பசங்களாம் 7 வருஷம்லாம் வெயிட் பண்ணவே வேண்டாம், மாமனார் வீட்டிலேருந்து என்ன செஞ்சிருவான், அப்ஸ்காண்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான் ஒரே வீட்டில் இருந்தா. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 7 வருஷம் ஒழுங்காக அமைதியாக கையை காலை கட்டுப்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சான், இருந்தான். அவன் ஒரு பரிசுத்தவான் என்பதற்கு அதுதான் அடையாளம். அல்லேலூயா. அவன் எவ்வளோ பரிசுத்தவான் இருந்தால், இன்றைக்கெலாம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டாலே நம்மளுங்க பண்ணுற கூத்து என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு அக்ரிமெண்ட்டும் போட்டாச்சு, 7 வருஷம் அக்ரிமெண்ட்டு. எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்டு, 7 வருஷம் வெயிட் பண்ணான், பரிசுத்தமாக இருந்தான். திருமணத்திற்கு முன்பு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் வாழும்போது, பரிசுத்தமாய் நம்முடைய சிந்தைகளை காத்து கொள்ளும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த 7 வருஷம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுதான், கொஞ்ச நாளாய் தெரிந்ததான். எப்படி இருந்துச்சு, கொஞ்ச நாளாக தெரிஞ்சுது. அவள் மேல் வைத்திருந்த பிரியத்தினால 7 வருஷங்கள் வேலை முடித்தவனே மாமனாட்ட போய் கேட்குறான், எனக்கு என் மனைவி என்ன செய்யுங்க, கொடுங்க, நான் மனைவியோடு நான் சேர்ந்து வாழணும், கல்யாண விருந்து நடக்குது, கல்யாண விருந்தெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா பைபிளில் அப்படிலாம் பண்ணாங்கன்னு என்ன செய்து இருக்கு. கல்யாண விருந்து முடிஞ்சு ஈவினிங் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, மனைவியை கொண்டு போய் ராகேல கொண்டு போய் யாரோட விடணும்,
நல்லா கவனிக்கணும். கல்யாணம் நடக்கும் போது அக்ரிமெண்ட் படி பேச்செல்லாம் என்னதான், ராகேலுக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். கல்யாணம் முடியுது, விருந்து ஆரம்பிக்குது, எல்லாம் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த ஊரில் என்ன எவ்வளோ லைட் வச்சுருந்தாங்களோ தெரியாது. இந்த பொண்ணுக்கு மூஞ்சில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மூஞ்சை மறைச்சி நல்லா டெக்கரேஷன் பண்ணி அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, முதல் பொண்ணை அனுப்பி விட்டார். நல்லா கவனிக்கணும், கல்யாணம் நடக்கிறது, விருந்து நடக்கிறது மாமனார் வீட்டில், எல்லா சொந்தக்காரங்களும் சுற்றி உட்காந்து பாட்டு பாடி எல்லாம் சந்தோஷமாக முடிஞ்ச உடனே அவனோட பெட்ரூமுக்கு போனது யார், முதல் மகள். இவருக்கு நைட்டு தெரியவே இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், அந்த மூஞ்சை தூக்கி பார்க்குறான், யார் அது சொல்லுங்கள், அவனுக்கு பிடிக்காத பொண்ணு சொல்லுங்கள். இவங்க மாமனார் இவனை என்ன செஞ்சுருக்கிறான், ஏமாத்திட்டான். நல்லா கவனிங்க, இவங்க மாமனார் மாதிரி கேவலமானவன் எவனுமே இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா, அக்ரிமெண்ட் போட்டது யாருக்கு, அக்ரிமெண்ட் போடும்போதே சொல்லியிருக்கணும், முதல் பொண்ணு இருக்கும் போது ரெண்டாவது பொண்ணை கட்டுறது வழக்கம் இல்லை. ஆனால் இங்கே நைட்டு போய் முடிச்சு வந்தவொடனே சொல்கிறான், முதல் பொண்ணு இருக்கும் போது ரெண்டாவது பொண்ணை கட்டி கொடுக்கறது முறை இல்லை, அதனால தான் உனக்கு என்ன செஞ்சேன், முதல் பொண்ணை கொடுத்தேன். அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான், 26 வாசிங்க, அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பதை விடுத்து வழக்கம் அல்ல, வழக்கம் அல்ல, இவளுடைய 7 நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 என்னிடத்தில் வேலை செய் என்றான். நல்லா கவனிங்க, 7 என் முதல் பொண்ணோட இரு, அவளுடைய 7 ஃபங்க்ஷன் நடக்கும் எப்பயுமே, அந்த கலாச்சாரத்தின்படி 7 ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகுதான் மற்ற எல்லா காரியத்தையும் செய்வாங்க. 7 இவளுக்கு கல்யாண விருந்து ஃபங்க்ஷன் நடத்தி முடி, என் 2 பொண்ணையும் உனக்கு 7 என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன் 8 ஆனால் அவளுக்காக நீ இன்னொரு 7 என்ன செய்யணும், நம்மளாக இருந்தால் என்ன சொல்லிடுவோம், டே ஃப்ராடு மாமனார், ஏற்கனவே அந்த பொண்ணுக்காக தான் நான் வேலை செஞ்சேன், நீ முதல் பொண்ணை கட்டி வச்சு என்னை ஃப்ராடு தனம் பண்ணி ஏமாத்திட்ட, முடியாது அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துருப்போம், இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறியா இல்லையான்னு எதா பண்ணிருப்போம். ஆனால் நான் எப்படி சொல்கிறேனே, ஹி வாஸ் எ குட் மேன், அவன் ஒரு நல்ல மனுஷன், தம் மனைவிக்காக 7 வேலை செய்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரில. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த ராகேலுக்காகத்தான் 14 வேலை செஞ்சான், கவனிச்சிங்களா, யாராவது இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக 14 வேலை செய்வானா சொல்லுங்கள். இவன் பார்த்தீங்கன்னா 14 அந்த ஒரு பொண்ணுக்காக வேலை செஞ்சு அவளை திருமணம் செய்து கொண்டான். A good man never changes. ஒருவேளை லாபான் மாறி இருக்கலாம், வேர்டில் மாறிட்டான், லாபான் ஒரு மோசமான ஆள், ஆனால் யாக்கோவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவன். அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான், இன்னும் 7 வேலை செய்யணும்னு அவன் யோசிக்கிறான், ஆ சரி வேலை செய்கிறேன் இன்னும் 7 அல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல மனுஷனாக ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் நல்லவனாகவே தான் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. நம்மலாம் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்திருந்தோம் அப்படின்னா, நான்லாம் யோசிச்சு பார்க்குறேன், ஒரு வேளை நம்ம மட்டும் அந்த சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்னா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு தை தைன்னு குதிச்சிருப்போம் மாட்டோமா, உண்டு இல்லைன்னு ஆகியிருப்போம், மாமனாரை கத்தி எடுத்து ஒரே குத்தா குத்தி இருந்திருப்போம், செத்து போட நாய அப்படின்னு. ஆனால் இவன் பாருங்க, அவன் பாட்டுக்கு அழகா ரொம்ப நல்லவன், அவன் அதான் சொல்ல வரேன், அவன் ஒண்ணுமே சொல்லல அந்த இடத்துல, அவன் அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்ல, 27 வாசிச்சீங்கன்னா, இவளுடைய 7 நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன், அவளுக்காகவும் நீ இன்னும் 7 என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு, எனக்கு அதான் அதிசயமா இருக்கு, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் செய்யறான், என்ன அரே அம்மா சொல்றாங்க ஏமாத்துறானா ஏமாத்துறான், டே ஓடி போயிடுறா மாமா வீட்டுக்குன்னா ஓடி போயிட்டான் மாமா வீட்டுக்கு, அங்க போய் மாமா என்ன சொன்னாலும் செய்யறான். எனக்கு அதிசயமாக இருந்துச்சு அவனுடைய கேரக்டர், யோசிச்சு பாருங்களேன், நம்மலாம் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவோம் ஏதாவது, ஏன் இப்படி அப்படின்னு, ஆனால் அவன் எதிர்த்து பேசாமல் கீழ்ப்படிந்தான். ஹி வாஸ் எ குட் மேன். சொல்லுங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். ஆமென். அல்லேலூயா. நல்ல வசனம் இருக்குது ரொம்ப அழகாக, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். சொல்லுங்கள், நான் நல்லவனாகவே இருப்பேன், என்னை சுற்றி கெட்டவங்களாகவே இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன். ஹலோ சத்தமாக சொல்லுங்கள், என்னை சுற்றி சொல்லுங்கள், நான் சொல்கிறத சொல்லுங்கள், என்னை சுற்றி கெட்ட காரியங்களே நடந்துக்கிட்டு இருந்தாலும், கெட்டவங்களாகவே இருந்தாலும், கெடுதலே எனக்கு நடந்தாலும், நான் நல்லவனாக தான் இருப்பேன். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார்.
ஆமே. நம்ம என்ன செய்யறோம், சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாறிவோம். உங்களுக்கு என் சூழ்நிலை தெரியுமா, எந்த சூழ்நிலை எவ்வளவு ஹீட்டா என்ன கொண்டு போனாங்க தெரியுமா, இந்த விட இதை விட எவனுக்கு அது ஹீட் வருமா சொல்லுங்க, இதை விட டென்ஷன் யாருக்காவது வருமா? அவன் அந்த காலையில அவன் மூஞ்ச பார்த்த உடனே அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஜேக்கப் ஹேட்டட் லே அப்படின்னு இருக்கு, அவளை வெறுத்தான் அப்படின்னு இருக்கு. அவளா ஒவ்வொரு குழந்தையா பிறக்கும் போது, இப்பொழுது என் கணவன் என்னை நேசிப்பான், இப்பொழுது என் கணவன் என்னை நேசிப்பான், இப்பொழுது அவன் என்னை சேர்ந்து கொள்ளுவான் அப்படின்னா, ஒரு நாளும் அவளை என்ன செய்யல, அவன் நேசிக்கவே இல்லை. ஒரு தடவை தன் மகனுடைய தூதாயும் பழங்களை வச்சுக்கிட்டு இருக்கா, இவ ராகேல் வந்து கேட்குறா, ஏம்மா அந்த பழத்தை எனக்கு கொஞ்சம் கொடு, என் புருஷனை கொடு, நான் பழத்தை கொடுக்குறேன். அப்போனா எந்த அளவுக்கு இந்த ராகேல் புருஷனை என்ன செஞ்சுருப்பா, தான் கையிலேயே வச்சுருந்துருப்பா. ஒரு நாளும் அதாவது காசுக்காக தன் கணவனையே, சொந்த கணவனையே வாங்கக்கூடிய நிலைமைக்கு அவள் வெறுக்கப்பட்டாள். அவள் வெறுக்கப்பட்டதை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆறு பிள்ளைகளை அவளுக்கு தான் கொடுத்தாரு. இந்த ராகேலுக்கு குழந்தை என்ன செய்யலை, பிறக்கல. ஒரு நாள் ராகேல் வந்து இந்த யாக்கோவை பிடிச்சிட்டு கேட்குறா, எனக்கு பிள்ளைய கொடும் இல்லையேல் சாகிறேன். அவன் சொல்கிறான், எம்மாடி நான் என்ன கடவுளா, என்னால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதற்கு பின்பு வேதம் தெளிவாய் சொல்கிறது, ராகேல் கர்த்தரிடத்துல கேட்டாளாம். அல்லேலூயா. கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். ராகேலுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து 11வது ஒரு பிள்ளைய கொடுக்கிறாரு, அவர் தான் யோசேப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பவத்தை நான் வேகமாக சொல்லிவிட்டேன். கல்யாணத்திலிருந்து 11 பிள்ளைங்க பிறக்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ அந்த 11வது பிள்ளை பிறக்கும்போது இந்த யாக்கோவுக்கு 14 வருஷம் முடியுது. எத்தனை வருஷம் முடியுது, நம்மால் 14 வருஷத்தில் எத்தனை பிள்ளை பெற்றிருக்கிறாரு, 11 பிள்ளை பெற்றிருக்கிறார். ரெண்டு மனைவி, நம்ம ரெண்டு இல்லை 4 மனைவி அவனுக்கு. எல்லாம் நிறைய சர்வன்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட பிள்ளைகளை பெற்று எடுத்துட்டார். எடுத்துட்டு 11வது பிள்ளை பிறக்கும் போது கரெக்டாக 14 இயர்ஸ் கேப் முடியுது. 14 இயர்ஸ் முடிஞ்ச உடனே தன்னுடைய அந்த 30வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க, 25வது வசனத்தை வாசியுங்கள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும், நான் என் ஸ்தானத்திற்கும், என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும், என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். போதும், நல்லா கவனிங்க. டைம் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான் போல, இந்த 14 வருஷம் என்னைக்கு முடிதுன்னு கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான் போல. அப்பா அம்மா அனுப்புனது எதுக்காக தான், மனைவியை கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் என்ன செஞ்சாங்க, அனுப்புனாங்க. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணியாச்சு, மனைவி 11 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. ஏன்னா மனைவிக்காக 14 வருஷம் வேலை செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறான். இப்போதான் மனைவியை முழுசாக அவங்க, இப்போதான் இவனுக்கு யாரு மனைவி, சொந்தம் ஆயிட்டாங்க. சொந்தமான உடனே அவன் சொல்கிறான், என்னை அனுப்பிவிடும், நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஹி லாங்ட் ஃபார் த ப்ராமிஸ்ட் லேண்ட். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக இங்கேயே வாழ்ந்துடலாம், செட்டில் ஆகலாம்னு நினைக்கப்படாது. ஆமேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்குத்தத்த பூமி, பரலோகம் இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சபைக்கு பரலோகம் அப்படின்னாலே பயம் வந்துருது, ஐயோ சாவை பற்றி பேசுகிறார் போல பாஸ்டர் அப்படின்னு. இல்லை, அதுதான் நம்முடைய சொந்த வீடு. சொல்லுங்க பாபா. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய ஜென்ம பூமி, நம்முடைய சொந்த பூமி எங்க இருக்கு, நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர நாம் காத்திருக்கிறோம். எபிரேயர் 13:14 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நான் சொல்லுங்க, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நேட்டிவ் பெர்மனன்ட் அட்ரஸ்லாம் எங்க கிடையாது, இங்கே இல்லை. இந்த பூமியில பெர்மனன்ட் அட்ரஸ் கிடையாது. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம், வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். பெர்மனன்ட் அட்ரஸ் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்டுக்கு எது அப்படின்னு கேட்டா, ஹெவன். ஆமென். சொல்லுங்க பாபோம். என்னங்க இங்கேயே செட்டில் ஆகி இங்கேயே வாழ போகிற மாதிரி இப்படியே பார்த்துட்ருக்குறீங்க? எல்லாரும் ஒரு நாள் சாக தானே போகிறோம். ஆ, பிறக்கும் போதே நமக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, ஆ பிற சவம் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னொரு சவம் இந்த பூமிக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஆமேன். இன்னொரு சவம் பிறந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அவன் சொல்லவே சொல்லிட்டான், சவம்னா உடம்புன்னு நம்ம சொல்லுவோம். நம்முடைய இன்னைக்கு இருக்கிற ஸ்லாங்கில் டெட் பாடி இன்னொன்று என்ன செஞ்சிருச்சு, உருவாயிருச்சு, ஃபார்ம் ஆயிருச்சுன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல இருந்து வெளியே போகணும், ஆனா எங்க போகிறோன்றதான் முக்கியம். ஆமென்.
இந்த உலகத்துல சாவு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சத்தம் கேட்கும், ஐயோ போயிட்டீங்களே அப்படின்னு. அவங்கள்ட்ட போய் எங்கெங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆனால் உண்மை அங்கே நீங்கள் கொஞ்சம் போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், போயிட்டீங்களேன்னு அழுவாங்க. எங்கேயோ போகிறான் மனிதன். ஆமேன். இந்த உலகத்திலேருந்து வெளியே போகும்போது ரெண்டு இடத்துக்கு மனுஷன் போகணும், ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் பரலோகத்துக்கு போகிறான். இயேசு இல்லாமல் வாழ்கிறவன் கண்டிப்பாக அவன் எவ்வளோ நல்லவனாக வாழ்ந்தாலும் நரகத்துக்கு தான் போகிறான். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஒன்றான மெய்தேவனாகி இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்காக தான் இங்கே சபை உங்களை அதுக்காக தான் வர சொல்கிறோம். இங்கே பூமியில் நம்ம சுகமாக வாழ்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை தேடுவோமானால் நம்முடைய நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமையாக இருக்கும். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காகவும். இந்த உலகத்தில் என்னைக்கு கண்ண முன்னாலும் நான் ஏசப்பாவை பார்ப்பேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தன் சொந்த பூமிக்காக சொந்த தேசத்துக்காக இயங்குகிறவனாக இருந்தான். நடக்கிற சம்பவம் என்ன, அவனை பார்த்தீங்கன்னா அவன் தன் மாமனார்ட போய் பேசுறத நீங்க நல்லா கவனிங்க. 26 வசனத்தை வாசிங்க. நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த, நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த மனைவிகளையும், நல்லா கவனிங்க, என் மனைவிகளையும், என் பிள்ளைகளையும், என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும், எனக்கு தாரும். நான் போவேன், நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றார். எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா, 14 வருஷம் வேலை செஞ்சு இவன் சம்பாதிச்சது என்ன மட்டும்தான், மனைவியும் பிள்ளைகளும் மட்டும்தான், அப்படிதானே? நல்லா கவனிக்கணும். இப்ப திரும்ப போனா எப்படிதான் போவான், வெறும் மனைவி பிள்ளைகளோட தான். இப்போ ஒருவேளை 14 வருஷம் ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வெளியே வரும்போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுங்க என் வாழ்க்கைக்கு. இந்த உலகத்தில் கேட்கறது நார்மலாக இருக்கிற ஒரு முறை. ஆனால் இந்த யாக்கோபு ரொம்ப ஜென்டிலானவன். அவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன எதுக்காக வேலை செஞ்சானோ அதை மட்டும் கொடு, எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட இருந்து என்ன தேவையில்லை. யாக்கோபை நீ ஆசீர்வதிச்சேன்னு சொல்லாதபடிக்கு வேற ஒரு ஆட்டுக்குட்டியை கூட உன்கிட்ட என்ன செய்ய மாட்டேன், எடுத்துகிட்டு போக மாட்டேன். நல்லா கவனிங்க. இந்த 14 வருடம் அவன் உழைத்தது என்னமோ உண்மைதான், அவனுடைய ஒரு ஆட்டுக்குட்டி மேலே கூட இவன் மனசு போகவே இல்லை. ஆமென். இவன் உழைச்சதெல்லாம் யாருக்காக, மனைவிக்காக. சொல்லுங்க யாருக்காக. எத்தனை பேர் இந்த காரியத்தில் அவன் ரொம்ப ஜென்டிலான ஆள்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. என்னங்க மாமனார் தானங்க, யோ உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, இவ்வளோ ஆடு சம்பாதிச்சு கொடுத்துருக்குறேன், ஏன் உன் பிள்ளைகளுக்கு தானே கொடுக்க போறேன், ஒரு 100 ஆடு கொடுன்னு நினைச்சிருக்கலாம், இவன் கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்கவே இல்லை. எத்தனை பேர் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாராவது உலகத்தில் இருக்கிறவன் ஆசீர்வதிப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருத்தனும் நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டான். ஆமாம் சொல்லுங்க பாப்போம். யாரோ அவன் தரலை, இவன் தரலை, அந்த சொத்து வரலை, இந்த சொத்து வரலை, அங்கே ஏமாற்றி போட்டான், இங்கே ஏமாற்றி போட்டான், அங்கே கை வச்சுட்டான், இங்கே கை வச்சுட்டான், நினைக்கவே நினைக்காத. உலகத்தை நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அலையலூயா. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அலையலூயா. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, ஜென்ட்லாக சொல்லிட்டான், என் மனைவி என் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க போதும் அப்படின்னு. ஆமேன். நடக்கிற சம்பவம் என்ன வாசிங்க, 30:27 வாசிங்க. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறினார். அவங்க மாமனாருக்கு இவனை போக விடுறதுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. நல்லா கவனிக்கணும். இவங்க மாமனாரை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசியத்தை. இவன் எவ்வளவு கெட்டவன் நான் சொல்றேன், மருமகனே நீ போயிடாத, பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை, என் கண்ணு முன்னாடியே நிற்பாங்க, 11 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்க அப்படி சொல்லியிருந்தா அவன் உண்மையான மாமனார். அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீ இரு, நிமித்தம் உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று கூறி நான் நல்லா இருக்கேன். உன் நிமித்தம் நான் நல்லா இருக்கேன். நீ போயிட்டீங்கன்னா நான் நல்லா இருக்கிறத என்ன செஞ்சிடும், கெட்டு போயிடும். சுயநலவாதி அவன், முழுக்க முழுக்க சுயநலவாதி, திருட்டு பையன் அவன். அதான் சொல்கிறேன், அவனை மாதிரி அக்யூஸ்டு உலகத்தில் பார்க்கவே முடியாது. அவன் பாருங்க தெளிவாக சொல்கிறான், ஓன் நிமித்தம் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், அதனால் என்னை விட்டு என்ன செஞ்சிடாத போயிடாத. இந்த யாக்கோவு பார்த்தீங்கன்னா
அதாவது அதில் ஒரு காரியம் அவன் சொல்கிறான், குறிப்பினால் என்ன செய்திருக்கிறேன். அதாவது குறிப்பு அப்படின்னதுனால நம்ம நான் குறி சொல்லி கேட்டான் அப்படின்லாம் நினச்சிவிடாது. குறிப்பு அப்படின்னா இங்கிலீஷில் என்ன இருக்குது அந்த வசனத்தை போடுங்க பாப்போம். ஐ ஹவ் லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், நான் அனுபவத்தினால் நான் ரெக்கார்ட்ஸ் பார்த்தேன். நீ வர்றதுக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டிலாம் கொஞ்சமாக இருந்துச்சு, நீ வந்த பிறகு வருஷம் வருஷம் அப்படியே பெருசு பெருசு பெருசாக பெருகி பெருகி உன்னுடைய அனுபவத்தினாலே என்னுடைய மந்தை என்ன செய்திருக்கிறது, பெருகி இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், இந்த யாக்கோபு எந்த குடும்பத்திலேருந்து வந்தவன்னா அந்த ஆடுகள்லேயே பழக்கமுள்ள குடும்பத்திலேருந்து வந்தவன். ஆட்டை பற்றின அத்தனை ரகசியமும் யாருக்கு தெரியும், யாக்கோபுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட அவனுக்கு முன்னாடி நாலு தலைமுறையாக அவங்க என்ன மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்க. அவங்க யாக்கோபோட அப்பா ஈசாக்கு, ஈசாக்கோட அப்பா ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு முன்னாடி தேராகு, இவங்க நாலு சந்ததியாக ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாலு சந்ததியாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற தொழிலோட அனுபவம் இவனுக்குள்ளே இருக்குது. இவன் வந்த உடனே இவங்க ஆட்டெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, பெருக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிக்கணும், அவன் சொல்கிறான், நீ வந்த பிறகு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் உன் நிமித்தம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, யாக்கோபோடு கர்த்தர் இருக்கிறத யார் பார்த்தா, லாபான் பார்த்தான். ஆமேன் சொல்லுங்க. உங்களோடு கர்த்தர் இருக்கிறத உலகத்தான் பார்க்கணும். ஆமேன். அப்படி வாழணும், மற்றவங்க சொல்லணும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க, நீங்கள் உங்களுக்கு உங்களோட இருந்தால் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். நான் இப்படி சொல்கிறேனே, உங்கள் நிமித்தம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலனாலும் உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமேன். யாக்கோவுக்கு ஏதாவது கிடைச்சதா இப்போ சொல்லுங்கள், யாக்கோவுக்கு சம்பளம் கூட கிடைக்கலைங்க, பொண்டாட்டி மட்டும்தான் கிடைச்சா. ஆனால் யாக்கோவின் நிமித்தம் கர்த்தர் அவன் குடும்பத்தை என்ன செய்தாரா, நான் என்னால் தைரியமாக சொல்ல முடியும், நாம் இருக்கிறதுனால தான் இந்த அரியலூருக்கு ஆசீர்வாதம். ஆமேன். நீங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் வேலை செய்கிற இடங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லாட்டிலாம் உங்கள் வேலை செய்கிற இடத்துக்குலாம் ஆசீர்வாதமே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சோறு போடுறதே உங்களுக்காக தான், உங்கள் உங்கள் கம்பெனிக்காரன் சம்பாதிக்கிறதா மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், எனக்காகத்தான் இந்த கம்பெனிக்கே ஆசீர்வாதம், என்னால் தான் ஆசீர்வாதம். ஆமேன். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நிமித்தம் அதை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தவான்களின் நிமித்தம் அநேக இடங்களை தேசங்களை ஆண்டவர் விட்டு வைக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், சோதோம் குமராவின் பாவம் என்னை எட்டினது. ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவர் 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ சொல்கிறார். 50 நீதிமான்களை விட்டுருவேன், 40, 30, 20, 10 வரைக்கும் வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் 5 கேட்டிருந்தானா கூட ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், விட்டுருப்பார். இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், 10 நிறுத்திக்கிட்டான் ஆபிரகாம், 10 பேர் இருந்தால் ரட்சிப்பிறான்னு கேட்டான், ரட்சிப்பேன் அழிக்க மாட்டேன் அப்படின்றார். ஆனால் போய் பார்க்கும்போது 10 பேர் கூட அங்கே இல்லை, ஒரே ஒரு நீதிமன்றம் தான் இருந்தான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க, உங்கள் நிமித்தம் உங்கள் சரௌண்டிங்ஸ் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமேன். சரி, அடுத்ததாக நல்லா கவனிங்க. இப்போது 28 வசனத்தில் உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன். நல்லா கவனிங்க, லாபானா சம்பளம் சொல்லியிருக்கலாமா சொல்லியிருக்க கூடாதா, லாபானா சம்பளம் சொல்லியிருக்குமா சொல்லுங்க. அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, நம்ம கடையில் போய் ரேட்டு கேட்போம் ஒரு விஷயத்துக்கு, ஒரு ஒரு பொருளை நம்ம விற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கடைக்கு போய் ரேட்டு கேட்போம். அப்போ அவன் சொல்லுவான், சார் நீங்களே ஒரு ரேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்வான். ஏன்னா வாங்குறவனுக்கு ஒரிஜினலோட ரேட்டு அவனாக இறக்கினானா கொஞ்சம் ஓவராக இறக்கிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மள்கிட்ட என்ன செய்வான், ரேட்டு சொல்லுங்க, நீங்களே ஒரு ரேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்வான். நம்ம ஒரு ரேட்டு சொல்லுவோம், அவன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றி பார்ப்பான். இப்படி தான் பிஸ்னஸ் நடக்கும். இவன் பயங்கரமான பிஸ்னஸ் மேன் இந்த லாபான் சொல்கிறான், நீயே ஒரு சம்பளத்தை என்ன செய்ய சொல்லு. இவனுக்கு தெரியும் யாரை பற்றி, யாக்கோவை பற்றி, அநியாயத்துக்கு நல்லவன், ரெண்டு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணியிருக்கான், அதுவும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இழிச்சவாய். அதனால் மாமனாருக்கு தெரியும் இவன் இழிச்சவாயன், இவன் ஒன்றுமே என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். நீனா ஒரு சம்பளத்தை சொல்லப்பா அப்படின்றான். இங்கே யாக்கோபு என்ன செஞ்சான் தெரியுமா, அவன் சம்பளம் ஒன்று சொல்கிறான் பாருங்கள், பெரிய கொடுமையான ஒரு சம்பளம், வாசித்து பாருங்கள், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன், வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். ரொம்ப அழகா மெக்னானிமஸ் சொல்றான், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்தது. அந்த வேர்ட்ல ரொம்ப அழகா சொல்றான், நான் வந்த பின் கர்த்தர் நான் அனுபவத்துல வளர்த்ததுன்னு சொல்லல, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது, அது மிகவும் பெருகி இருக்கிறது, பெருகி இருக்கிறது. நான்
நான் என் குடும்பத்திற்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்று அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அவன் சொல்றான், இனி நான் என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது எப்பொழுது என்ன. ஹல்லேலூயா. கேர் ஃபார் ஹிஸ் ஹவுஸ். தன் மனைவி பிள்ளைகளுக்காக அவன் கேர் எடுக்க ஆரம்பிக்கிறான். 14 வருஷம் கடமை, தன் மனைவிக்காக வேலை செய்தான், சாப்பாடு கிடைச்சது. ஆனா அவன் சொல்றான், இனிய மனைவி பிள்ளைகளுக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது. வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க, 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் விசுவாசத்தை மறுதலித்தவன் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். நல்லா கவனிங்க. சொந்த குடும்பம் அப்படின்னும் போது இமீடியட் ஃபேமிலி அப்படின்னா நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், இவங்க தான் இமீடியட் ஃபேமிலி. எல்லாரும் என்ன நல்லா கவனிக்கணும், ஆஸ் எ ஹஸ்பண்ட் ஆஸ் எ ஒய்ஃப் உங்கள் கேர் வந்து முதல்ல இமீடியட் ஃபேமிலி மேலே இருக்கணும். யார் மேலே இருக்கணும்? உடனடி குடும்பம் அப்படின்னா, குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ என் குடும்பம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் முதல்ல யாரை தான் சொல்லணும், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள். அதுக்கு அடுத்த விங்கு போனால் என்னுடைய அப்பா அம்மா, அவளுடைய அப்பா அம்மா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுதான் இமீடியட் ஃபேமிலி. ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாதிருந்தால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன் அப்படின்றார். அவிசுவாசியே கெட்டவன், அவிசுவாசியிலும் கெட்டவன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், முதல்ல உங்க குடும்பத்தை நல்லா கவனிக்க கத்துக்குங்க. அல்லேலூயா. உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், அவங்களுக்குரிய ஆகாரம், அவங்களுக்குள்ள ட்ரெஸ். நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏன் சில தான பிரபுக்களையும் அடிக்கிறார்ன்றதை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஏன் தான பிரபுக்களுக்கும் அடி விழுவுது அப்படின்னா, தான் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான், ஊருக்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருப்பான். சொல்லுங்க, ஹலோ, பாஸ்டரே நல்லா செய்வாரே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு தான் முதல் சாட்டையை கொடுத்தார் ஆண்டவர். நீ ரொம்ப தான பிரபா என்ன செய்யாத இருக்காத, முதல்ல யாரை கவனி? உன் மனைவி பிள்ளைகளை என்ன செய், கவனி. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செய், யார் வேணாம்னா. உன் குடும்பத்தை நீ கவனிக்காம, உன் மனைவி, உன் பிள்ளைகளுக்கு, உன் பெற்றோருக்கு நீ செய்யாம, மற்றவர்களுக்கு நீ செய்கிறதுல தேவன் பிரியப்படவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொத்தமாக சொல்லுங்க, ஊருக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், நான் என் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல அப்படின்னா ஆண்டவர் சொல்லார், நீ முதல்ல போய் உன் பிள்ளைக்கு என்ன செய், ட்ரெஸ் எடுத்து கொடு, அப்புறம் நீ ஊருக்கு என்ன செய்யலாம், எடுத்து கொடுக்கலாம். உன் பிள்ளை கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி தெரியுமா, நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எடுத்து கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிக்கிட்டு சிரிக்கலான்னு பாக்குறியா அப்படின்வாரு. அல்லேலூயா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெருமை இருக்குது அதில், மற்றவனுக்கு செய்கிறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கும், அந்த பெருமையெல்லாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. முதல்ல இமீடியட் ஃபேமிலி. ஆண்டு இங்கே சொல்கிறான், நான் என் மனைவிகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் சம்பாதிப்பது எப்படி. அவன் சம்பளத்தை பற்றி பேசுகிறான். வாசிங்க பாப்போம், 31 வாசிங்க. அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும், முதல்ல எவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்டான், இப்போ உனக்கு என்ன தரணும்னு நீ நினைக்கிற அப்படின்றான். உடனே யாக்கோபு சொல்றார், நீ எனக்கு தர வேண்டியதில்லை, எனக்கு ஒண்ணு நீ தரவானா, இப்போதைக்கு பணமா எதுவும் கொடுத்துறாத. அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்க கடவுள். நல்லா கவனிங்க, சொல்றான், மந்தைகளில் போய் பார்வையிடுவேன், பார்வையிட்டு புள்ளி வரி கருப்பு உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்க வேண்டும். அவன் ஒரு வார்த்தையை சொல்றான், இனிமேட்டுக்கு அப்படியே இனிமேல் என் சம்பளமாகி இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகளெல்லாம் என்னால் திருடிக்கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், ஆர்குமெண்டே பண்ணாம நீ சொன்னபடி ஆகட்டும் என்று சொல்லி, இந்த மந்தைய பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவன் சொல்ற சம்பளம் பாத்தீங்கன்னா,
புள்ளியும் வரியுமா இருக்கிறது யாருக்கு? எனக்கு. அப்படின்னு சொல்லும் போது யாக்கோபு தன் மாமனாரிட்ட சொல்றான், இப்ப இருக்கிற மந்தையில இருந்து புள்ளியும் வரியுமான ஆடுகளை எல்லாம் பிரிச்சு உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க கொண்டு போயிருங்க தூரத்துக்கு. அதுவும் எத்தனை நாள் பிரயாண தூரம் தெரியுமா? 3 நாள் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ யாக்கோபு கிட்ட இருக்கிறதெல்லாம் பிளைன் நிறம் உள்ளது, கருப்பு ப்ரௌனு இப்படி அப்படியே, அதாவது புள்ளியும் வரியும் இல்லாத ஆடுகள் தான் யார்கிட்ட இருக்கு? யாக்கோபு கிட்ட தான் இப்ப இருக்கு. இப்ப யாக்கோபு சொல்றாரு, புள்ளியும் வரியுமா இந்த ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அது யாருக்கு? எனக்கு. லாபான் யோசிக்கிறான், யாக்கோபு சரியான பைத்தியமா இருப்பான் ஆடுக்கு, என் மருமவன் மண்டையில என்னவே இல்லை, அறிவே இல்லை என் மருமகனுக்கு. பரவாயில்லையே, இப்படி ஒரு கேனை நமக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு, நீ சொன்னபடியே ஆகட்டும், ரொம்ப நல்லா என் மாதிரி நடிக்கிறான் பாருங்க, நீ சொன்னபடியே ஆகட்டும், சம்பளத்தை அப்படியே பிரிச்சுக்குவோம் அவன் நினச்சிக்கிட்டான் மனசுக்குள்ளார. கண்டிப்பாக சிங்கிள், அதாவது ஜெனட்டிக் படி பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற ஆடு இன்னொரு கருப்பாக இருக்கிற ஆடு கருப்பாக தான் என்ன செய்யும். உங்களுக்கு ஆட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரகசியத்தை சொல்கிறேன், ஒரு ஆடு நாங்கள் வாங்கினோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு வந்து நெத்தியில் மட்டும் வெள்ளை இருக்கும், அந்த நெத்தியில் மட்டும் வெள்ளை இருக்கும், காலில் வெள்ளை இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததியில் பிறக்கிற எல்லா குட்டிக்கும் நெத்தியில் என்ன இருக்குது? வெள்ளை இருக்குது. காலில் என்ன இருக்குது? வெள்ளை இருக்குது. அதை மாற்றவே முடியாது. அந்த ஜீனில் வந்துச்சுன்னா அது அப்படியே அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்கும். அந்த பேட்டர்ன் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அந்த குட்டியில் எப்படியும் ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டி கண்டிப்பாக அந்த நெத்தியில் வெள்ளை இருக்கும், காலில் வெள்ளை இருக்கும், இப்படி தான் போடும். இதுதான் ஆட்டோட பழக்கம். இப்போது இவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே கருப்பு ஆடு ப்ரௌன் ஆடு. இவன் சொல்கிறான், எனக்கு வந்து என்ன சம்பளம்? புள்ளியும் வரியும் எனக்கு சம்பளம். நம்மளாக தான் கேட்டிருப்போம், யாக்கோபுக்கு என்ன நினச்சான்னு தெரியலையே, யாக்கோபுக்கு என்ன ஆச்சு, மரகரை கழண்டு போச்சா, புள்ளியும் வரியும் இருக்கிறது எனக்கு சம்பளம்னு சொல்லி ஏமாற போகிறானே நினைப்போம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஹி பிலீவ்ட் இன் காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ், அவன் தேவனை விசுவாசித்தான். அல்லேலூயா. நடக்கிற சம்பவம் என்ன? அந்த 36 வசனத்தை வாசிங்க. தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? அவன் சொல்றான், ஆண்டவர் என்ன என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். நான் பிரிச்சு விடுறதை பிரிச்சு விட்டுறேன். ஆண்டவர் மேல என் பாரத்தை என்ன செய்ய போகிறேன்? வைக்க போகிறேன். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை விசுவாசிக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? அடுத்த 37 வசனத்தை வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாய் இருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து, கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸில் புரியாத ஒரு புதிர் என்னன்னா, அன்னைக்கு இந்த யாக்கோபு யூஸ் பண்ண டெக்னிக் தான். ஜெனட்டிக்காக நீங்கள் போயிட்டு அந்த டிஎன்ஏ அந்த ஜெனட்டிக் கோட்ஸ் படிலாம் பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன கிடையாதான்? வாய்ப்பே கிடையாதான். ஆனால் அந்த நாட்களில் அவர்களுக்கு இருந்த அறிவியல் அறிவின்படியும் ஆண்டவரை சார்ந்த விசுவாசத்தின்படியும் அவர்கள் தேவனால் நடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 31:12 பார்த்தாலும் தெரியும் ஏன் இதை அவன் செலக்ட் பண்ணான் அப்படின்னு. 31:12 எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்த யாவையும் கண்டேன். நல்லா கவனிக்கும். இவன் சொல்றான், எனக்கு ஆண்டவர் முன்னே ஒரு நாள் என்ன செஞ்சாரு? காட்டினார். என்ன காட்டினார்னா, எனக்கு வரப்போறதெல்லாம் என்னதுதான்? புள்ளியும் வரியும் உள்ளதுதான் எனக்கு வரப்போகுது. ரேர் வெரைட்டிஸ், இன்னும் சொல்ல போனால் கலர்ஃபுல் ரேர் வெரைட்டிஸ் தான் யாருக்கு வரப்போகுது? எனக்கு வரப்போகுது. ஆனால் அந்த கலர்ஃபுல்லாக ரேர் வெரைட்டிஸ் அதிகம் என்ன செய்யாது? வராது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உனக்கு அதை தான் நான் தரப்போகிறேன். ஆமென். அல்லேலூயா. காட் இஸ் எ காட் ஆஃப் ரேர் திங்ஸ். நம்முடைய தேவன் சிறப்பான அழகான காரியங்களின் தேவன். ஆமென்.
நம்ம விசுவாசிச்சா ஆண்டவர் எனக்கு கொடுக்கறதெல்லாம் எதை தான் கொடுப்பாரு? சிறப்பானதாய் கொடுப்பார். அல்லேலூயா. இங்கே யாக்கோபு கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீ இஸ் த மாஸ்டர் ஆஃப் இஸ் ட்ரேட். அவன்தான் அவனுடைய தொழிலில் சிறந்தவன். ஆமென் சொல்லுங்க பாபோம். இதை நான் சொல்லலை, அவங்க மாமனாரே சொல்கிறான், நீ இருந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனிதன் தான் செய்கிற காரியத்தில் அவன்தான் மாஸ்டர் அப்படின்னு மாறுறானோ அவனைத்தான் ஆண்டவர் பெருக செய்வார், அவன்தான் மிகவும் விருத்தி அடைவான். அல்லேலூயா. இப்போ நானும் செய்கிறேன், பத்தோட ஒன்று பதினொன்றுலாம் செஞ்சாலாம் சிறப்பாக வரவே முடியாது. அல்லேலூயா. யார் சிறந்த டாக்டர்னு பேர் வாங்குவா? அவன் அதில் ஸ்கில்லில் அதிகமாக இருப்பான். ஆமேன். ஒரு ஊரில் 100 டாக்டர் இருந்தாலும் நம்ம டக்குன்னு யாரை சொல்லுவோம்? ஒருத்தரை சொல்லுவோம். ஒருத்தர் சரியாக செய்கிறவன், நியாயமாக செய்கிறவனை தான் நம்ம பேசுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரலையே. கார் கம்பெனி எத்தனையோ இருக்குது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நம்பர் ஒன்னில் இருக்கிறது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். ஏன்? பர்ஃபெக்ஷன். அவன் சொல்கிறான், அவனுடைய ஒவ்வொரு நட்டிலிருந்து ஒவ்வொரு பொருளும், ஒரு சின்ன பொருள் கூட சும்மா வெளியெல்லாம் என்ன செய்யறதில்ல, வாங்கிறதே கிடையாது. அவன் அந்த அந்த கம்பெனியுடைய ஒரு ப்ராடக்ட் கூட வெளியிருந்து என்ன செய்யறதில்ல, ஒரு சின்ன நட்டு கூட அந்த கம்பெனிக்குள்ளே அவனே தயாரிக்கிறான். ஆனால் இன்னைக்கு வர்ற கார் அத்தனை எப்படி தான் வருது தெரியுமா? டோர் ஒரு இடத்துலேருந்து வருது, இன்ஜின் ஒரு இடத்துலேருந்து வருது, ரேடியேட்டர் ஒரு இடத்துலேருந்து வருது, பேட்டரி ஒரு இடத்துலேருந்து வருது, டயர் ஒரு இடத்துலேருந்து வருது. ஆனால் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும் ஒரு வருஷத்துக்கு அவன் 10-100 காருக்குள்ளார ஆர்டர் பேரில் மட்டும்தான் செய்கிறான். அவனுடைய காரோட மதிப்பு இந்தியாவில் யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாத காஸ்ட்லியான கார். இந்தியாவில் வாங்க வச்சுருக்கிறவங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் என்ன செய்யலாம், ரோல்ஸ் ராய்ஸுக்கு சொல்லலாம். அதுக்கு மேலே கிடையாது. பெரிய பெரிய பில்லினியர்ஸ், மல்டி பில்லினியர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த பெர்ஃபெக்ஷன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். ஆமேன். ஐ மஸ்ட் பி த மாஸ்டர் ஆஃப் மை ட்ரேடு. என்னுடைய தொழிலில் நான் தான் சிறந்தவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தரின் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. படித்தா நீ தான் சிறப்பாக படிக்கணும், உங்கள் கிளாஸ்லேயே நீ தான் ஃபஸ்ட்டு வரணும். ஆமேன். அப்படி படிக்கணும், சும்மா என்ன செய்யக்கூடாது, நானும் படிக்கிறேன், நானும் காலேஜ் போகிறேன். நம்மளும் அடிக்கிற கூத்தே இதுதான். நம்ம இப்போ பேசும் போதெல்லாம் பந்தாவா ஈஸியாக பேசிடுவோம், நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன்னு. ஆனால் மார்க் வரும்போது தான் என்ன தெரியும், நம்மளை டார்ச்சர் பண்ணுற டார்ச்சர் இருக்குமே. படிக்கிறதுக்கு முன்னாடி நான் டாக்டர் ஆக போகிறேன், எம்பிபிஎஸ் ஆக போகிறேன், எம்ஏ ஆக போகிறேன், எம்எட் ஆக போகிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஏக்கு சேர்க்கறதுக்கே நமக்கு என்ன ஆகிப்போம். சொல்லுங்க, என்ன பார்க்குறீங்க? பிள்ளைங்க நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க? என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏமாத்துறாங்க தானே சில நேரங்களில், நிறைய நேரம் அப்படி தான் ஏமாத்துறாங்க. நம்ம நம்பிட்டு இருப்போம் 1000 மேலே வந்துடும் போல அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1000 இல்லை, 500 தாண்டி இருக்காது. நம்ம படாத பாட்டு பட்டுக்கிட்டு கிடப்போம். அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் ஏமாத்தப்படாது. அல்லேலூயா. படித்தா சிறப்பாக படிக்கணும். அல்லேலூயா. தொழில் செஞ்சால் சிறப்பாக தொழில் செய்யணும். வேலை செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்கணும். கூட்டினா ஒரு தூசி கூட என்ன செய்யப்படாது. வீட்டை கூட்டுறதுல நம்மால் பண்ணுற பெரிய கூத்து இருக்குது பாருங்க. அப்படியே ஒன்று ஒரு இடத்துல கூட்டியிருப்பான், பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும், அந்த இடத்துல காலை வச்சாலும் நர 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 நரன்றும். கூட்டுறது முதற்கொண்டு வீட்டில் ஒழுங்காக கூட்டணும். அல்லேலூயா. சமையல் பண்ணால் சிறப்பாக சமையல் பண்ணும். நீங்கள்லாம் போய் வேலை செஞ்சால் சிறப்பாக வேலை செய்யணும். அல்லேலூயா. இவங்க வேலையை இவங்கள்ட்ட சொல்கிறேன், உங்கள் வேலையை உங்கள்கிட்ட சொல்கிறேன், பெஸ்ட்டாக இருங்க, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ நடக்கிற சம்பவம் என்ன, இந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. 41 வாசிங்க. பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக. அடுத்து ஒரு ட்ரிக் பண்ணார், நல்ல ஸ்ட்ராங்கான ஆடுகளா இருக்கும் போது மட்டும் கொப்புகளை போடுவான், கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் பொழுது, பலவீனமான ஆடுகள் பொழியும் போது போட மாட்டான், போடாமல் இருப்பான், போட மாட்டான். அதனால் பலவீனமானவைகள் லாபானையும், பலவீனமானவைகள் லாபானையும், பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து. சொல்லுங்க, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, திரளான ஆடுகளும், வேலைக்காரர்களும், வேலைக்காரரும், ஒட்டகங்களும், கழுதைகளும் உடையவன் ஆனான். எத்தனை வருஷத்துல? 6 திரும்ப வேலை செய்யறான். நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் 14 வேலையெல்லாம் போயிடுச்சு, மனைவிக்காக வாழ்ந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 அந்த மந்தைகளை மேய்த்தான். இந்த 6 யாக்கோபே பின்னாடி சொல்றான், உம்முடைய மந்தைகளை எடுத்து கர்த்தர் என் கையில் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. லாபான் ஃபர்ஸ்ட் போகும்போது சந்தோஷமா போயிட்டான், இவன் ஏமாற போறான், இவன் அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து பாக்குறான், லாபானுக்கும் அவங்க மகன்களுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்ன அப்படின்னா,
இவன் மந்த இருந்த மாதிரியே தான் இருக்கு. ஆனா யாக்கோபின் இடத்துல ஆயிரக்கணக்கான ஆடுகள், இன்னும் சொல்ல போனா ரெண்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று யாக்கோபை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், வெறுங்கையோடு போன ரெண்டு பரிவாரங்களோடு என்ன செய்கிறேன், திரும்பி வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு காரணத்தை நம்ம தொடர்ந்து படிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், எதனால் ஆசீர்வதித்தார், எப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, யாக்கோபை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவன் நல்ல மனுஷனாக இருந்தான். நல்ல மனுஷன் ஒரு நாள் மாறுறதில்லை, அவன் நல்லவனாக தான் இருக்கிறான். ரெண்டாவது, யாக்கோபு தேவ சமூகத்துக்காக இயங்கினான், தன் சொந்த தேசத்துக்காக இயங்கினான். ஹி லாங் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான். பரலோகம்தான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும். அவன் மிகவும் மென்மையானவனாக இருந்தான். ஹி வாஸ் வெரி ஜென்டில். அவன் ஏமாற்றப்பட்ட போதும், அல்லது தான் 14 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்க மாமனார்ட்ட வேற எதுவுமே கேட்கல, அவன் மனைவி பிள்ளைகளை மட்டும்தான் கேட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறத லாபான் அறிந்திருந்தான். அந்த அளவுக்கு அவன் பரிசுத்தவான். தன் சொந்த குடும்பத்தை சரியாய் பாதுகாத்தவன். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்தவன். அது மாத்திரமல்ல, ஹி வாஸ் த மாஸ்டர் ஆஃப் ஹிஸ் ட்ரேட். அவனுடைய தொழிலில் அவன்தான் சிறந்தவன். நடந்த சம்பவம் என்ன, வேலைக்காரனாக இருந்தவன் அந்த அதிகாரம் முடியும் போது எஜமானாய் மாறிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வெறும் வேலைக்காரராக கூட இருக்கலாம், ஒரு சாதாரணமான வேலைக்காரனாக இருந்தவன் ஒரு பெரிய எஜமானாய் 6 வருஷத்தில் மாறினான். ஆண்டவர் உங்களை 6 வருஷத்தில் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் நினச்சா, நீங்கள் உழைச்சா, நீங்கள் விசுவாசிச்சா, நீங்கள் நல்லவங்களாக இருந்தா, ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜேக்கப், ஹூ ஹேட் பீன் எ ஜஸ்ட் சர்வன்ட், பிகம் எ ரிச் மாஸ்டர். ஒரு நல்ல உத்தம வேலைக்காரனை தேவன் ஒரு பெரிய பணக்காரனாய் மாற்றினார். நீ உத்தம வேலைக்காரனாரு, கொஞ்சத்தில் உண்மையாயிரு. அவன் சொல்கிறான், ஒரு ஆடு, பிளைனான ஆடு என்கிட்ட இருந்தாலும் அது திருடப்பட்டதாக எண்ணப்படக்கூடாது. யாக்கோபு தன் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ விரும்பினார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என்னை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வல்லவர். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மிகவும் அதிகமா, மிகவும் அதிகமா, மிகவும் அதிகமா உன்னை ஆசீர்வதித்திடுவார். ஓஹோ, மிகவும் அதிகமா, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதித்திடுவார். உன்னை பாலிகி பெருக செய்வார், உன்னை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வார். உன்னை பாலகி பெருக செய்வார், உன்னை உயர்த்தி உயர்த்தி மகிழ்வார். நீ நினைக்கும் காரியம் இன்பு கை கூடி வர பண்ணுவார். நீ நினைக்கும் காரியம் இன்று கை கூடி வர பண்ணுவார். ஓஹோ, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதித்திடுவார். ஓஹோ, மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதித்திடுவார். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை மிகவும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவரே, இவ்விதமா இந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான் என்று வேதத்தில் நாங்கள் வாசித்தோமேப்பா. யாக்கோபை ஆசீர்வதித்து விருத்தி அடைய செய்த தேவன் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி, இயேசுவின் நாமத்தினால, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உடைய பிள்ளைகளை மறுபடியும் உடைய ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, உடைய பிள்ளைகள் மிகவும் அதிகமாய்
பழுக செய்வீராக. அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் ஒரு வாழ்க்கையில கிரியை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, பலவீனங்களை மாற்றுவீராக, வேதனைகள், கண்ணீர், பலவீனங்கள், அவருடைய மனதின் பாரங்கள் எல்லாம் மறைவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றும், உயர்த்தும், இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளும், பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.